ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுட்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், அது இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் சரி, இல்லை போக போக கொஞ்சம் மாதங்கள் அதிகமானாலும் சரி, கர்ப்ப காலத்துக்கே உரிய சில அறிகுறிகள் வந்து இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 மாதங்கள் வந்து நாசியா, வாமிட்டிங், தலைவலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மயக்கம் இது எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறமா போக போக பார்த்திங்க அப்படின்னா, வஜனல் பெயின், கால்வலி, கைவலி, நெஞ்சரிச்சல் இந்த மாதிரியான அசௌகரியங்கள் நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் சில பேருக்கு இதில் இது எதுவுமே இருக்காது. அதுலேயும் முக்கியமாக ஸ்டார்டிங்கில் அந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதனால நமக்கு கர்ப்பத்துக்கு ஏதாவது ஆபத்தா, கருவுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதனாலன்னு கேட்குறீங்கன்னா, நிறைய சகோதரிகள் வந்து இதை வந்து ரொம்ப கவலையாகவே கேட்குறாங்க. அக்கா, எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு, 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு, இன்னுமே எனக்கு வாமிட்டிங் இல்லை, தலை சுத்தல் இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது வந்து நார்மல் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பேர் எனக்கு வாமிட்டிங் தலை சுத்தல் எல்லாம் இருந்துச்சு, பட் சடனாக இப்போ எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு, ஸோ இதனால் என்னோட குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அளவுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லவே இல்லை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்ப காலத்தில் நமக்கு உடம்பில் ஏற்படுற சில ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால தான் நமக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் வருது. ஏன்னா அந்த சடனாக நம்ம உடம்பில் வந்து ஒரு குழந்தைய, ஒரு கரு அப்படிங்கிறது நம்ம உடம்பில் சடனாக உருவாகுது. அதனால ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸும் நம்ம உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, அதாவது ஏற்றுக்காது. ஸோ இதனால் சில அறிகுறிகள் வந்து நம்ம உடம்பில் ஏற்படும். ஆனால் இது எல்லாருக்கும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80% பெண்கள், அது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். அதிலே முக்கியமாக அந்த நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% பெண்களுக்கு இருக்கும். மிச்சம் 20% பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஒரு சின்ன டயர்ட்னஸ், ஒரு மயக்கம் கூட இருக்காது, அந்தளவுக்கு இருப்பாங்க. ஸோ இதை நினச்சி நம்ம கவலைப்படணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸை அவங்களோட உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் இல்லை. ஸோ இல்லாததுனால அவங்க வந்து கருவுக்கு வந்து ஆபத்து, கரு வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறது எல்லாமே கிடையவே கிடையாது. இப்படி எல்லாருக்குமே இந்த அறிகுறிகள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அப்படி இருந்தால் தான் கர்ப்பம் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் யாருமே அப்படி நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி எந்த அறிகுறிகளுமே ப்ரெக்னென்சி டெலிவரி வரைக்குமே இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது எல்லாமே அவங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வாந்தி, தலை சுத்தல், மயக்கம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளோட ப்ரெக்னென்சி நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட ப்ரெக்னென்சியை ஆசாசியாக இன்ச் பை இன்ச்சாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணி அவங்க குழந்தைய வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே வளர்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை நினச்சி பயப்படாதீங்க. அதே மாதிரி இந்த சிம்டம்ஸ் இருந்து மாறுது அப்படிங்கிறப்போ சடனாக ஸ்டாப் ஆகக்கூடாது, அதுதான் தப்பு. அப்படி சடனாக ஸ்டாப் ஆகுது அப்படின்னா நீங்கள் இமீடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துருங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறையுதுங்கிறப்ப நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா வந்து சில பேருக்கு போக 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 அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் மாறி அவங்களுக்கு வந்து இப்போ சில பேருக்கு 3 மாதம் வாமிட்டிங் இருக்கும், 3 மாதம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நின்றும், வாமிட்டிங் எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் அதையும் நினச்சி நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையவே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.